ஆஃப்டர் தி அஷ்டோத்தரம் வித் விச் த ஸ்வர்ணபாத பூஜை வாஸ் டன் ஃபார் பூஜை ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரியா சுவாமி பை ஹிஸ் சிஷ்யா. த ஜகத்குரு தென் ப்ரொசீடட் டு டூ அ பாத பூஜை வித் கேசர் சாஃப்ரன். திஸ் வெரி டைனி ஃபிலமெண்ட், அ பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர் தட் ஹேஸ் சச் இன்க்ரெடிபிள் ஃப்ளேவர் அண்ட் ஃப்ரேக்ரன்ஸ், வாஸ் ஸ்ப்ரிங்கிள் ஜென்ட்லி ஆன் த பாதுகாஸ் பை த ஜகத்குரு. முல்லைவாசல் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரி எக்ஸ்பிளைன்ட் தி வேரியஸ் எபிதெட்ஸ் இன் தி அஷ்டோத்திரம் ஜஸ்ட் சாண்டட். உலகம் கூட சங்கரனுடைய கீர்த்தியை நிலைநாட்டணுங்கிறது தான் மகாபெரிவாளுடைய ஒரு பெரிய குறிக்கோள். அதை நிலைநாட்டுறதுன்னா அவ சொன்ன பாடங்களை அங்கே சொல்கிறது அது ஒரு விதம். சாதாரண ஜனங்கள்லாம் கூட எந்த ஒரு க்ஷேத்திரத்தில் போனாலும் நம்ம பகவத்பாதால் ஞாபகத்தில் எழுந்தோடனே தெரியணும்னா அது ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்து கைலாசம் வரைக்கும் சங்கரமடத்தை கட்டினது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு க்ஷேத்திரத்தில் அவ அவதாரம் பண்ணாலோ 2525 வருஷம் முன்னாடி அந்த க்ஷேத்திரத்தில் ஒரு கீர்த்தி ஸ்தம்பம் என்பதாக வச்சு காலடியில் ஆரம்பித்ததுலேருந்து இப்போது பல கோடி பேர் புனித நீராடினதான பிரயாகராஜில் விசேஷமாக சங்கரமடம் கட்டி அந்த உற்சவத்துக்கு புதுப்பிரிவான்னு சொல்லக்கூடிய இந்த பெரியவாளான் போயிருந்து மகாமகா வைபவமாக நடந்தது. அப்போ அடியேன் அங்கே போயிட்டு இருந்தேன். இந்த அடியேன்னு சொன்னால் தான் இந்த ஊர் பாஷையாக இருக்கேன் காட்சன். அவள் வர சொல்லி அப்படி அந்த பிரயாக க்ஷேத்திரத்தில் அது இன்னென்ன மாதிரி விமானம் கட்டணும், இன்னென்ன மாதிரி நினைக்கணும்னு இவர் சங்கல்பம் பண்ணணும், இவரை தான் அங்கே அப்படியே பண்ணணும். அது ஒரு ஆச்சரியமான விஷயம். அவள் எந்த கோடை கேட்கிறாளோ எந்த கோடை கேட்கணும்னு மனசில் நினச்சாலோ மகாபெரிவா அது அப்படியே வாங்கிட்டு இந்த 10% தான் சொல்கிற வழக்கம். ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தியாக சொன்னால் 100%-க்கு 500%னு ஒன்று சொல்லுவான். அதுக்கு எனக்கு அர்த்தமாகல, இருந்தாலும் அதை விட ஜாஸ்தியாக பண்ணுறதுன்னு பேர். ஆஞ்சநேய சுவாமியை சீதையை பார்த்துட்டு வாங்க தூது அனுப்பிச்சான். தூது அனுப்பிச்சோன்னா அவர் அந்த காரியத்தை முடிச்சுன்னு மட்டும் அல்ல, அதோட பல பல காரியங்களை பூர்த்தி பண்ணிட்டு வந்தார். ஸ்ரீராமன் சொல்கிறார், யார் ஒருவன் சிஷ்யனோ தூதனோ குருவோ அல்லது அனுப்பினவரோ செய்ததான காரியத்தை மட்டும் நிர்விசாக செய்கிறானோ அவன் சாதாரண தூதன். அதற்கு தேவையாக உள்ளதான மின்பின் பூர்வாங்க உத்தராங்கமாக உள்ள பல பல அவர்கள் மனதினால் நினைச்சதெல்லாம் செய்து முடிச்சுன்னு வரவன் தான் உத்தம தூதன்னு சொல்கிறார். அதுபோல் மகாபிரிவாளை ராமனாக வச்சா நம்ம பிரிவா ஜெயந்த பிரிவாளை ஹனுமத் ஸ்வரூபமாக சர்வஜ்ஞராக வச்சோமியானால் அவர் என்னென்ன நினைச்சாரோ அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் நிறைய நடத்தி இவர் கை வச்ச இடங்கள்லாம் தங்கமாக இருக்கணும். மகாபிரிவாளுக்கு தங்கத்தில் அவ்வளோ விசேஷமான ஒரு இது இல்லைன்னாலும் கூட ஒரு தனி என்கிட்ட இந்த மரத்தடியில் கேட்டார், ஏன்னா இந்த பிரம்மத்தை ஸ்தோத்திரம் பண்ண வந்தால் என்ன வார்த்தையில் சொல்லியிருக்கு தங்கம்னு சொல்லியிருக்கோ எங்கேயாவது வேதத்துலேன்னு கேட்டால் பரபிரம்மத்தை தங்கம்னு சொன்ன கேட்டோன்னே எனக்கு ஞாபகம் இல்லை. சூரிய மண்டலத்தில் அபரபிரம்ம உபாசியம் ஹிரண்மய புருஷா ஹிரண்மயா ஆப்ரணகா சர்வேவ சுவர்ணகான்னு சொல்லியிருக்குன்னு நான் பதில் சொன்னேன். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாதுன்னா என்ன பண்ண முடியும்? சுத்த பிரம்மத்தை தங்கம்னு சொன்னதாக எங்கே இருக்குது வேத பாஷ்யத்தில்? நாங்கள்லாம் வேத பாஷ்யம் அவர் அனுகிரகத்தை பாஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் ஞாபகம் இருக்குது. ஃபிங்கர் டிப்பில் வச்சுருக்கிறவா பிரிவா எல்லாத்தையும் இந்த தசஹோத்திர மந்திரம்னு எடுத்து கொடுத்தார். தசஹோத்திர மந்திரம் அருணத்தில் 3வது பிரச்சனத்தில் ஒரு அனுவாகத்தை ஆரம்பிக்கிறது. சுவர்ணம் கர்மம் பரிவே தசஹோத்திர மந்திரம்னு இவருக்கு தெரிஞ்சு வச்சு பார்த்தேன். அத்தியனம் பண்ணவாளுக்கு பேரெல்லாம் தெரியும், தாத்பரியம் தெரியணும்னா மகாபிரிவாள்கிட்ட போகணும். சுவர்ணம் கர்மம் பரிவேத வேணம் இந்திரஸ்யாத்மானந்த சதாச்சரந்தம் அந்தசாச்சரந்தம் பிரம்மாந்தசோதாரமன்னே அந்தப்பிரவிஷ்டாஸ்தாஜனானாம் ஏகசன் பஹுதா விசார. சுத்தமான பரமாத்மா அவரை பற்றி சொல்கிற இடத்துல அவருக்கு சுவர்ணம் அப்படின்னு பேர் சொல்லிருக்கேன்.
ஆகையினால அப்படி தங்கமாக இவர் தொற்றடங்கள்லாம் வளையும்னு சொன்ன பெரியவர். ஆதிசங்கர பகவத்பாதாளுக்கு அமானுஷ சரித்ராத்தியாயனமகான்னு ஒரு ராமாவளி இருக்குது ஆதிசங்கர் இதில். சிஷ்யஹிருத்தாபகாரகாயனமகான்னு இருக்குது, அவ்வளவும் இங்கேயும் நிறைய சொன்னார். ஆனால் ஒரு விசேஷம், இந்த மூகபஞ்சசதியில் அம்பாளுடைய மந்தஹாசமும் பார்க்கடலில் வரக்கூடிய அந்த ஒரு வெண்மையும் ரொம்ப நல்லா இருக்குது. இதை பார்க்கடலுடைய வெண்மையோடு ஒப்பிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் சொல்லிவிட்டு சொல்லவே முடியாது. பார்க்கடல் ஒரே ஒருத்தருக்கு புருஷோத்தமன் சொல்லக்கூடிய நாராயணருக்கு ஒரே ஒரு தரம் லக்ஷ்மியை மட்டும் கொடுத்தார். நம்ம அம்பாளுடைய கட்டாட்சம் மகாபெரிவாளுடைய பெரியவாளுடைய கட்டாட்சங்களெல்லாம் வரவா எல்லாருக்கும் லக்ஷ்மியும் கொடுத்து சரஸ்வதியும் கொடுத்துட்டே இருக்கு. அதனால் அந்த மந்தஸ்மிதத்துக்கு ஈடு கிடையாதுன்னு ஒரு ஸ்லோகம் அது அங்கே சொல்லணும்னு நினச்சேன். இங்கே ஞாபகம் வந்துடுச்சு, வாக்கிட்ட வந்து எல்லாம் ஞாபகம் வருது. அப்படி கம்பேர் பண்ண முடியுமோ? முடியவே முடியாததான விஷயம். அமானுஷ சரித்ராத்தியாயன மகாவுக்கு நாங்கள் வேதாந்திகள்லாம் சொல்லுவோம், பிரஸ்தானத்தில் பாஷ்யம் கொடுத்தார், வேதாந்தத்தினா புரிய வச்சார், அதெல்லாம் இப்போ யாருக்கு வேணும்? இப்போ சொல்லும்போது வேடிக்கையாக சொன்னால் காமாட்சி கடாட்சத்தில் லைஃப்னு அண்ணா நடக்கணும்னா பணங்காசும் வரும் தங்கமும் வரும்னு. அது ஆதிசங்கர பகவத்பாதா ஒரே ஒரு தடவை நெல்லிக்கணி வரவழைச்சார். பெரியவா காலமாக இருக்கட்டும், புதுப்பிரிவா இப்போ இருக்கிற ஜெயந்த சரஸ்வதி காலமாக இருக்கட்டும், இப்போ இருக்கிறவருடையாக இருக்கட்டும், அப்பப்போ அப்பப்போ அந்தந்த கோவில்களுக்கு தங்கம். இப்போ ஏதோ பொன் விளைந்ததான கலவரம் ரத்தை சொல்லி அங்கே காமாட்சி கட்டினாங்கிறத ஞாபகப்படுத்துறதுக்காக எல்லா கதவுலாம் கூட தங்க தகட ஒட்ட சொன்னான் மகாபிரிவான். அதுபோல் அடுத்த பெரியவார் நூற்றுக்கணக்கான தடவை பிராமணாடு கொடுக்கறதுக்கும் சரி வந்தால் எல்லாமே அப்படி தான், வாதானம் ஹி விசர்காய சதாம் வாரிமுச்சாமி வேன்னு எவ்வளவு தங்கம் வரவழைச்சிருக்கா, எப்படி நடக்கிறது உட்கார்ந்த இடத்துல ஒரு தரம் தங்கம் வரவழைச்சார் ஆதிசங்கர். நாம் எவ்வளோ தூரம் ஸ்தோத்திரம் பண்ணி சங்கர ஜெயந்தி பண்ணினா பல தரம் தங்கத்தை வரவழைச்சு லோகத்தை காப்பாற்றின பெரியவா ஜெயந்தி எவ்வளோ நல்லா கொண்டாடணும், அது எல்லாரும் கொண்டாடி க்ஷேமத்தை அறியணுங்கிறதாக பிரார்த்தனை பண்ணுறேன். அது என் ஸ்லோகம் எனக்கு ரொம்ப இதில் வந்து அது ரொம்ப சுவாரஸ்யமான ஏகஸ்மி ஏகவாரம் லக்ஷ்மி தத்தம் என்று அசங்கிறது சர்வேபியாக லக்ஷ்மி சரஸ்வதி. Jagadguru offered the Kadpura Arati and very gently and carefully collected the material from the Padukas in the drape as he normally did when Periva sat before him.